மாண்புமிகு சேகர் பாபு என்ன? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தப்பச்செட்டி தெருவில் ஏற்பட்ட மின் பழுதை நீக்குகின்ற பொழுது அந்த மின் லைன்மேன் அவர்கள் மின்சாரம் தாக்கி பழனி என்பவர் உயிரிழந்திருக்கின்றார். அந்த இடத்தில் எர்த்து ராடு என்பது அமைக்கப்படாமல் அந்த பழுதை பார்த்ததால் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு பொம்மி என்ற மனைவியும் அதோடு சாலினி, திவ்யா என்ற இரண்டு மகளும் இருக்கின்றார்கள். ஒருவர் இரண்டாம் வகுப்பு கணிதவியல் படித்து கொண்டிருக்கின்றார், ஒருவர் பிளஸ் ஒன் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றார். இப்படி இறக்கின்ற போது 5000 ரூபாய் தான் ஈமச்சடங்கிற்கு தருகிறார்கள், அது போதவில்லை. முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் இது போன்ற இறப்பாளிகளுக்கு தருவார்கள். அதை உயர்த்தி குறைந்தது 10 லட்சமாவது அவர்களுக்கு நிதியை வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக முதலமைச்சரையும் மின்சாரத்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த பகுதியில் அண்ணா நகர் சென்ட்ரல் பகுதி அது. அன்றைய தினம் 58, 59, 60 அந்த கந்தப்பச்செட்டியில் இருக்கின்ற வீடுகளில் மின்சாரம் பழுதாகிவிட்டது என்று தகவல் வந்தவுடன் அந்த மின்பணியாளர் அங்கே பணி செய்வதற்காக சென்றார்கள். அவருக்கு தேவையான உபகரணங்கள் கொடுத்திருக்கின்றது, எர்த்ராடும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பணியாளர் அஜாக்கிரதையாக இது பில்லர் பாக்ஸ் தானே, நம்ம கீழேயே செய்துவிடலாம் என்று சொல்லி அந்த பணியை செய்து கொண்டிருந்த போது பேக் ஃபீட் என்று சொல்லக்கூடிய ஒரு கேபிள் ஃபால்ட் ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஆல்டர் சப்ளை ஒன்று இருக்கும், அதில் இருந்து அவர் தெரியாமல் ஏற்கனவே அங்கே பணி செய்தவர்கள் ஏதோ டேமேஜ் செய்து விட்டார்கள், அது அவருக்கு தெரியவில்லை. அது தெரியாமல் கால்பட்ட காரணத்தினால் அந்த விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்பட்டது வருந்தத்தக்கது தான், நான் இன்றைய சொல்லவில்லை. ஆனால் இருந்தாலும் மின்சார வாரியத்தின் சார்பாக பல்வேறு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பணியாளருடைய உயிர் பாதுகாப்பு தான் மிக முக்கியம் என்பதை மாண்புமிகு அம்மா அவர் அரசு கருத்திலே கொண்டு அது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அது போன்ற விபத்து ஏற்பட்டுவிட்டது. விபத்துவிட்டில் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல அந்த ஈமக்கிரை என்பது அரசனுடைய இதில் 5000 ரூபாய் தான் இருக்கின்றது. மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பிற்காலத்தில் இது போன்று ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அதற்கு அதிக நிதி கொடுப்பதற்கு பரிசீலிக்கப்படும் என்று சொல்கிறேன். அதே போல் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அவருடைய முழு பணிக்காலம் எவ்வளவோ அதற்கான அத்தனை பணிக்கணியும் கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உடனடியாக மின்சார வாரியத்தில் வேலை போட்டு தரப்படும். மின்சார வாரியம் மட்டும்தான் கம்பேஷன் கிரவுண்டில் உடனடியாக பணி வழங்கி கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதுக்கு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 80-85000 பணியாளர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பணி உடனே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பத்தில் படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ப ஒரு வேலை வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்துக் கொள்கின்றனர்.